hi you கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் அதிகாலை மூணு மணிக்கு அளவில் பார்த்தீங்கன்னா மூச்சுத்தளர் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மட்டுமின்றி மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்தளவு உதவிகள் செஞ்சிருக்காரு ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடிய இருக்காருன்னு சொல்லலாம் அதன் காரணமா தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினாரு அதன் மூலமா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பல உதவிகளையும் செஞ்சு வந்தாரு இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கால வந்து ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை மூணு மணி அளவுல பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மூச்சு தரவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருந்துச்சு இதுக்கு காரணம் கொரோனா தொற்று கேப்டன் விஜயகாந்த் இருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் மேலும் வலுத்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை குறித்து மக்கள் எல்லாமே பதட்டப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்தோடைய மனைவியான விஜயலதா பிரேமா விஜயகாந்த் பிரேமலதா வந்து சொல்லியிருக்காங்க மேலும் கேப்டன் விஜயகாந்துக்காக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியும் தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நலனில் மிக மிக அக்கறை கொண்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்கிறான் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியாகி மீண்டும் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வெளியே இப்போ சுற்றிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று காரணமாக பல பேர் உயிரிழந்து வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாமும் வெளியே போகிறதை தவிர்த்து கொரோனா தொற்றுல இருந்து நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் மேலும் இது போன்ற பல அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க யூ